ஹலோ பீப்புள், வாட்ஸ்அப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது நான் உங்கள் பிரகதீஷ். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வாட்டர் கலர் லேண்ட்ஸ்கேப் தான். அண்ட் பிஃபோர் கெட்டிங் டு த வீடியோ, அண்ட் என்னோட ஆர்ட்வொர்க்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் நிறைய நிறைய வீடியோஸ், நிறைய நிறைய கான்செப்ட்ஸ் பார்ப்போம். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஆர்ட் ஒர்க்லேயே வந்துட்டு ரொம்ப ஈஸியானது என்னன்னா அது வாட்டர் கலர் தான். நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் ட்ரை பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வாட்டரோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதாவது ஸ்க்ரிபிள் பண்ணால் கூட அது நல்ல ஒரு மெட்டீரியலாகவோ ஒரு ஆப்ஜெக்டாகவோ ஒரு சப்ஜெக்டாகவோ வந்துடும். அதனால் ஆனாலும் ஒன்ஸ் நம்ம வாட்டர் கலர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் அந்த வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு ஆட்டம் சீசனில் நடக்கிறது, அதாவது இலையுதிர் காலத்தில் நடக்கிறது. ஸோ வந்துட்டு லீவ்ஸு செடி எல்லாமே வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால தான் நான் இப்போ வந்துட்டு எல்லாமே ஆரஞ்சு அப்புறம் ப்ரௌன் அந்த மாதிரி ஷேடில் கொண்டு போக போகிறோம். க்ரீனும் வரும், ஆனால் கொஞ்சம் லைட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கேம்போச் ஷூகும் லெமன் எல்லோவையும் கலந்து லைட் கலர்ஸில் வைக்கிறேன் லீவ்ஸுக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு பர்மனெண்ட் ஆரஞ்சும் பர்ன்ஸ்னாவும் வச்சு அதுக்கு வந்துட்டு நான் டார்க் கொடுக்குறேன். இப்போவும் வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஆயில் பெயிண்ட்டுக்கும் அக்கர்லிக்குக்கும் ஆப்போசிட்டான வெர்ஷன் தான். அதனால் லைட் கலர்லேருந்து நம்ம போகணும். எப்போயுமே டார்க் கலர் எடுத்தோன்னு வச்சிடக்கூடாது, அதாவது ப்ரௌன் பிளாக் அந்த மாதிரி நம்ம வச்சிடக்கூடாது. வச்சுட்டோம்னா அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம லைட் கலர்ஸ் ஆட் பண்ணவே முடியாது. ஈஸியாக வந்துட்டு வாட்டர் அப்சர்வன்ட் ஆகிட்டு அது ஒரு க்ரே ஃபீல் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போயுமே வந்துட்டு ஒயிட்டை விட்டுட்டு லைட் கலர்ஸ் என்னென்னவோ அது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம டார்க் கலர்ஸ் அப்ரோச் பண்ணுவோம். வாட்டர் கலரோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரோக்ஸ் ஹேண்டலிங் தான். அதுவும் இல்லாமல் ஒருத்தரோட ஸ்ட்ரோக்ஸ் வந்துட்டு நம்ம இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் நம்ம தனித்தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவும் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இண்டிவிஜுவலாக ஸ்ட்ரோக்ஸ் வரும். அதை வச்சு நம்ம ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் அழகாக ஏஸ்தட்டிக்காக நம்ம பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் நல்லா வரணும்னா வேறு வழியில் நம்ம கீப் ப்ராக்டிஸிங். நம்ம எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஸ்ட்ரோக்ஸ் நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். அகெயின் நம்ம வந்துட்டு அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் லைட் கலர்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு வாட்டர் குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு பெயிண்ட் குவான்டிட்டி வந்துட்டு அதிகப்படுத்திட்டு மேலே டார்க் கலர்ஸ் வைக்கிறோம். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வாட்டர் கலர் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் டாஸ்க்காக நமக்கு இருக்கும். ஸோ இதோட வந்துட்டு மேஜர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் முடிச்சுது. ஸோ நான் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறத கீழே சப்டைட்டில் நோட்ஸாக கொடுத்துட்றேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்துட்டு பேர்ன்ஸ் நவ் இவ்வொரு பிளாக்கும் ரிஃப்ளெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு மரத்தில் இருக்கிற அந்த ட்ரீ கலர்லேயே வரலனா சன்லைட் வந்துட்டு டேரெக்டாக மரத்து மேலே படுறதுனால மரத்தோட ஷேடோவும் ரிஃப்ளெக்ஷனும் ஒரே இடத்துல விழுகுது. ஸோ வந்துட்டு அந்த இடம் டார்க்கராக தான் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்ஷனும் வரும் அந்த இடத்துல கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம இந்த பாட்டிலலாம் வந்துட்டு மரத்தோட அதே கலர் தான் நம்ம ரிஃப்ளெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் தண்ணியில். ஏன்னா இப்போ சன்லைட் வந்துட்டு மரத்தோட காண்டாக்ட் இல்லாமல் டைரெக்டாக வந்துட்டு நம்ம லேக் மேலே அப்ரோச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம அதோட ஷேடோஸ் வந்துட்டு ஆட் பண்ண தேவையில்லை, வெறும் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம் போதும். இப்போ நம்ம வந்துட்டு ரிஃப்ளெக்ஷனும் ஷேடோவும் இல்லாத வாட்டர் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுனால அது கொஞ்சம் ப்ளூ கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம கோபால்ட் ப்ளூ யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. நம்ம இப்போ வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Until then, I am signing out. This is Pragatish. Bye bye.